இந்த நாட்டை வச்சு காப்பாத்துறது? அப்பதான் முடிவு பண்ணா எல்லாம் ஒன்னா வச்சு பண்ண முடியாது. மொழி வழி மாநிலமா பிரிப்போம். 30 கோடி முகமுடையாள் எனில் மொழிப்புறம் ஒன்றுடையாள், இவள் செப்பும் மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். இந்த மண் தான் பாடிச்சு, எங்கள் தமிழ் மண் தான் பாடி இந்தியாவுக்கு வழிகாட்டி விட்டன. பார்த்தா மொழி வழி மாநிலமாக்க வேண்டும். மொழி வழியாக மாநிலத்தை பிரிக்கலாமா? பிரிக்கலாமான 6000 குழு போட்டாங்க. அந்த குழு தான் தார் குழு. போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்து விட்டு, இந்தியா முழுவதும் சுத்தி பார்த்து விட்டு வந்து சொன்னான், அப்படியெல்லாம் பிரித்து விடாதீர்கள். ஏன் பிரிக்க கூடாது? பிரித்து விட்டால் அந்தந்த மாநிலத்திலே வாழ்கிறவனுக்கு அறிவு வந்துவிடும், அவன் தன்னுரிமைக்காக போராட ஆரம்பித்து விடுவான். தயவு செய்து பிரிக்காதீர்கள். கொஞ்ச நாளைக்கு உலக முதலாளிகள் நம்மை சுரண்டுவதற்காவது அனுமதியுங்கள் என்றுதான் அந்த தார்குழு அறிக்கை கொடுத்து. அது அந்த அறிக்கை வந்தோன்ன இந்த தார்குழு அறிக்கை கொடுத்தான் இல்லையா, கொடுத்தவன் மொழி வழி மாநிலமா பிரிக்க வேண்டாம்னு சொன்னான். நான் சொல்றதெல்லாம் ரொம்ப பழசு. 49 மொழி வழி மாநிலமா பிரிக்க வேண்டாம் சொன்னதோட நிறுத்தி இருக்கலாம். அவன் என்ன தெரியுங்களா சொன்னா, ஒண்ணு வேணா செய்யலாம், சென்னை மதராஸ் மாகாணத்திலே இருக்கிற கேரளா, இன்றைக்கு இருக்கிற கேரளாவினுடைய பகுதி, இந்த பகுதியை வேண்டுமானால் கொச்சின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு சேர்த்திடலான்னு சொன்னான். இந்த ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஐக்கிய கேரளத்தை அமைத்து விட்டார்கள். ஐக்கிய கேரளத்திற்கான முழக்கத்தை வைத்தார்கள் மலையாளிகள். ஐக்கிய கேரளம் அமைய வேண்டும் என்கிற கோரிக்கை வந்தபோது அது பற்றி விவாதிப்பதற்காக, அது பற்றி முடிவெடுப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்ட போதுதான் இந்த திருவிதாங்கூர், இங்கே இருந்த திருவிதாங்கூரினுடைய மாகாணத்திலே சட்டமன்றத்திலே எதிர்கட்சி உறுப்பினராக உட்கார்ந்து கொண்டிருந்த எங்களையா மார்ஷன் நேசமணி வீரநடை ஓட்டு போய் சேர்ந்தான் அந்த கூட்டத்துக்கு. அங்கே போய் கேட்டார், என்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் ஐக்கிய கேரளத்தை உருவாக்க போகிறோம். மலபாரை, கொச்சினை, திருவிதாங்கூரை இணைத்து ஐக்கிய கேரளம் உருவாக்க போகிறோம். நீ என்ன இழவு கேரளம் வேண்டுமானாலும் உருவாக்கிக் கொள், ஆனால் அதில் இருக்கிற தமிழ் பகுதியை உடனடியாக சென்னை மாகாணத்தோடு இணைத்து விடு. சொன்னவர், முதல் முடக்கம் வைத்தவர் எங்களையா மார்ஷல் நேசமணி அவர்கள். அதனால் கொண்டாடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அதிலையும் சில பேர் கேள்வி வைக்கிறோம், நீங்கள் ஏன் மார்ஷல் நேசமணியை மட்டும் பேசுகிறீர்கள், வேற யாரையா பேசுறது? ஏன் நீங்கள் மாப்போசியை மட்டும் பேசுகிறீர்கள், வேற யார் பேசுறது? எத்தனை பேர் போராடினார்கள் தெரியுமா? எத்தனை பேர் போராடினான்னு எனக்கு தெரியும். ஐயா ஸ்டாலின் தெரியுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை சொல்லிக்கொண்டே போவோம். அதெல்லாம் பிரச்சனை, அது வல்ல பிரச்சனை. எத்தனை பேர் போராடினாலும் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் வாழ்க என்று நாங்கள் சொல்லுகிற பொருள் என்ன? எங்கள் தலைவர் வாழ்க என்பதா? எங்கள் தலைவனோடு நின்று இந்த தமிழ் இனத்திற்கான புது முகவரியை, புது முகத்தை களமாடிய, வேஞ்சமராடிய எங்கள் புலிகள் அத்தனை பேரையும் ஒற்றை பெயரிலே நாங்கள் பிரபாகரன் என்று குறிப்பிடுகிறோம். அதை போல எங்கள் தாய் தமிழகத்தை மீட்டெடுக்கிற போரில் தன்னுயிர் கொடுத்த அந்த வீர மரபர்கள் அத்தனை பேரையும் மார்ஷல் நேசமணி, மாப்போசி என்கிற பெயருக்குள்ளே நாங்கள் அடைத்து வைக்கிறோம். அதுதானே உண்மை. தனி மனிதர்களையா குறிப்பிடுறோம்? அதுல சங்கடம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என் ஊரை என் கூட கொடுத்துட்றான்னு சொன்ன பாவத்துக்கு அடிச்சு கொண்டிருக்கிறான், காவல்துறையை விட்டு அடிச்சு கொண்டிருக்கிறான். எல்லாம் வரலாறு மறந்துட்டு போயிடாது. இதே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 36 பேர் செத்தான், வெறும் 8 பேர் செத்ததாக புழுகினான். கூட்டத்திலே அடிபட்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தமிழச்சி செத்து போனான். அவன் பிணத்தின் மீது ஏறி நின்று கொண்டு இவர்கள் இனவெறி ஆட்டம் போட்டார்கள். இதுதான் நடந்துச்சு. அன்னைக்கு செத்தவன் பேரெல்லாம் எடுத்து பார்க்கணும். முத்துச்சாமி நாயகன் இருக்கு, செல்லப்பா பிள்ளைன்னு இருக்கு, குமரன் நாடார் இருக்கு, பீர் முகமது இருக்கு. எங்கடா இதுல சாதி இருக்கு? பீர் முகமதும் குமரன் நாடாரும் முத்துச்சாமி நாயகமும் செல்லப்பா பிள்ளையும் ஒரு ஜாதியாடா? தமிழர் என்கிற ஒற்றை தேசிய இனத்தின் பிள்ளைகளாக உங்கள் கண்ணுக்கு படவே படாதா? அத்தனை பேரையும் சேர்த்துத்தானே நாங்கள் சொல்லுகிறோம். அங்கே வடக்கெல்லை